ஹலோ ஹவாய் ஆல் டூயிங் டுடே நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் பேர் ஜலால் அதாவது நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன சொல்லுவோம் தேங்க்யூ சொல்லுவோம் இல்லையா அந்த தேங்க்யூவுக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் யூ ஆர் வெல்கம் அப்படின்ட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இப்படி தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுபடி தான் நம்ம செய்கிறோம் இருந்தாலும் கூட தேர் பிட் ஓவர் யூஸ்ட் அஃப்கோர்ஸ் தீஸ் ப்ரைசஸ் ஆர் பெர்ஃபெக்ட்லி வேலிட் அண்ட் அப்சல்யூட்லி கரெக்ட் இருந்தால் கூட அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சரிப்படைகிற மாதிரி இருக்குது இல்லையா அதனால் இன்னைக்குள்ள லெசனில் டிஃப்ரெண்ட் பேஸ் ஆஃப் சேயிங் தேங்க்யூ அண்ட் டிஃப்ரெண்ட் பேஸ் ஆஃப் சேயிங் யூஆர் வெல்கம் அதை பார்க்கலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அட் இப்போ நமக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க எத்தனையோ வகையில் ஹெல்ப் பண்ணலாம் ஒரு லக்கேஜை தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஹெவியாக உள்ள லக்கேஜு இல்லட்ட சாதாரணமாக டைனிங் டேபிளில் மாதிரி அந்த டம்ப்ளரை பாஸ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பாஸ் ஆன் பண்ணுவாங்க இல்லாட்ட உங்கள் ஃப்ரெண்டோட மதர் வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்க சாப்பாடு சர்வ் பண்ணுறாங்க இல்லாட்ட டீயோ காஃபியோ போட்டு கொடுக்குறாங்க இப்படி பல வகையில் இருக்குது அப்போ வந்து நீங்கள் ஒரு நன்றி நன்றியோடு சொல்கிறீங்க அதுக்கு என்ன சொல்லணும் தேங்க்ஸ் சொல்லலாம் சொல்லலாம் இல்லாட்டி தேங்க்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ வெரி மச் அப்படின்லாம் சொல்லலாம் இல்லாட்டு தேங்க்யூ சோ மச் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி சொல்லலாம் தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு ஒரு ஃப்ரெண்ட்ட போய் கொஞ்சம் பண உதவி கேட்குறீங்க அவர் உடனே உடனே ரெடியாக பண உதவியை கொடுக்கறாரு அப்போ சொல்லலாம் ஐ எம் ட்ரூலி கிரேட்ஃபுல் டு யூ அப்படின்னு சொல்லலாம் கிரேட்ஃபுல் டு யூ அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ சொல்கிறது பல எப்படி சொல்லலாம் ஐ எம் ட்ரூலி கிரேட்ஃபுல் டு யூ ஏன்னா அதில் ஒரு மீனிங் இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது அதனால் இப்படி சொல்கிறது அந்த இடத்துக்கு பொருந்தும் பண உதவி செய்கிறாரு நீங்கள் எதிர்பாராத விதமாக அவரை ஹெல்ப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அப்பையும் கூட ஐ ஐம் ட்ரூலி கிரேட்ஃபுல் டு யூ அப்படின்னு சொல்லலாம் அது பிறகு ஐ அப்ரிஷியேட்டும்னு சொல்லலாம் இல்லாட்ட தேங்க்யூ ஐ ரியலி அப்ரிஷியேட்டட் அப்படின்ட்டு அப்ரிஷியேட்னா அவர் பாராட்டுவது அப்படின்ட்டு இப்போ ஒரு ஒரு உங்களை விட ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கார் ஒரு மேனேஜர் இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்போ வந்து ஒரு ஃபார்மலாக நீங்கள் சொல்லணும் அப்போ சொல்லலாம் ஐ ஆம் வெரி ஒப்ளைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒப்ளைஸ்டுங்கிறது ஒரு வேர்டை தெரிஞ்சுக்கோங்க ஒப்ளைஸ்ட்ன்னு சொல்லலாம் இது ஒரு ஃபார்மலாக சொல்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் ஃபார்மலாக ஒரு மேனேஜருக்கோ இல்லாட்ட ஹையர் பொசிஷனில் இந்த கோர்ட் ரூமில் கூட சொல்கிறாங்க லாயர்ஸ் வந்து ஜட்ஜஸ் பார்த்து சொல்கிறாங்க ஐ ஆம் வெரி ஒப்ளைஸ்ட் அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு டயத்தில் ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு அப்போ என்ன சொல்வீங்க திஸ் மீன்ஸ் அ லாட் டு மீ தேங்க்யூ வெரி மச் திஸ் மீன்ஸ் அ லாட் டு மீ அப்படின்னு சொல்லலாம் அது பிறகு ஹவு தாட்ஃபுல் ஆஃப் யூ என்னை பற்றி ரொம்ப நல்லா நினச்சி நீங்கள் உதவி செய்கிறீங்களே அப்படின்ட்டு ஹவு தாட்ஃபுல் ஆஃப் யூ தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லலாம் அது பிறகு இந்த ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்றீங்களே ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொன்னேன்ல அதுக்கு இப்படி உங்களை கிரேட்ஃபுல்னு சொல்லலாம் இப்படி சொல்லலாம் ஐ ஓ ய லாட் டு யூ அப்படின்னு சொல்லலாம் ஐ ஓட் டு அப்படின்ட்டு ஜென்ரலாக சொல்லலாம் உங்களுக்கு அவங்க வந்து எதிர்பாராத விதமாக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ வந்து இப்படி சொல்லலாம் ஐ ஓ எ லாட் ஐ லாட் டு யூ தேங்க்யூ வெரி மச்ட்டு ஜென்ரலாக இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லலாம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹெல்பிங் மீ திஸ் ஒன்று செய்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ வந்து அது கரெக்டாக மீன் பண்றீங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹெல்பிங் திஸ் அப்படின்னு சொல்லலாம் தேங்க் யூ வெரி மச் ஃபார் கமிங் ஓவர் ஹியர் நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அவங்க வர்றாங்க அப்போ தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் கமிங் ஹியர் அப்படின்னு சொல்லலாம் அது பிறகு நீங்கள் வந்து உங்களை இன்வைட் பண்ணுறாங்க ஒருத்தர் அப்போ சொல்லலாம் தேங்க் யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அப்படின்னு சொல்லலாம் அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சே தேங்க்யூ சொல்லி அந்த சந்தர்ப்பத்தையும் சேர்த்துக்கிடலாம் இது தேங்க் யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா அது அந்த சந்தர் சந்தர்ப்பத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு பேசுகிறதுக்கோ ஏதோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அதை மீன் பண்ணி நீங்கள் தேங்க் பண்ணணும் பிளாண்டாக வெறுமனே தேங்க்யூ சொல்லக்கூடாது தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம் எப்படி பல வகை பல வகையில் நம்ம தேங்க்யூ சொல்லலாம் அதை வந்து கற்றுக்கோங்க இப்போ வந்து இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒருத்தரே உங்களுக்கு தேங்க்யூ சொல்லும் போது சாதாரணமாக எப்படி சொல்கிறோம் யோ வெல்கம் அப்படின்னு சொல்றோம் இப்படித்தான் நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க யோ வெல்கம் அப்படின்ட்டு யோ வெல்கம் அப்படின்னு தான் சொல்லணும் யூ ஆர் வெல்கம் அப்படின்ட்டு ரொம்ப ஆற அழுத்தி சொல்லக்கூடாது யோ வெல்கம் அப்படின்ட்டு கொஞ்சம் கான்ட்ராக்ட் பண்ணி ரிடியூஸ் பண்ணி சொல்லணும் யோ வெல்கம் அப்படின்னு சொல்லணும் இந்த யோ வெல்கம் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி பெர்ஃபெக்ட்லி வேலிட் ரெஸ்பான்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் இருந்தா கூட இட்ஸ் பிட் ஓவர் யூஸ்ட் ஓவர் யூஸ்டு பை மெனி பீப்புள் இன் மெனி டிஃப்ரெண்ட் ஒகேஷன்ஸ் அதனால் என்னென்னா கொஞ்சம் சளிப்படைகிற மாதிரி இருக்குது யோ வெல்கம் அப்படின்னு சொல்கிறது அதனால் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரெஸ்பாண்டிங் டு தேங்க்யூ இந்த லெசனில் பார்ப்போம் இப்போ வந்து யோ குட் வெல்கம் அப்படின்னு சொல்லலாம் யோ குவாயிட் வெல்கம் சொல்லலாம் யோ வெரி வெல்கம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு தேங்க்யூ சோ மச் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் வந்து யோ ஆர் சோ வெல்கம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு யோ மோஸ்ட் வெல்கம் அப்படிங்கறது சொல்லலாம் கரெக்டு தான் ஆனால் கொஞ்சம் ஃபார்மலா இருக்குது அதனால யோ மோஸ்ட் வெல்கம் சொல்றதை விட இப்படியெல்லாம் சொல்லலாம் யோ குட் வெல்கம் யோ வெரி வெல்கம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு கொஞ்சம் கேஷுவலாக சொல்லணும்னா தேங்க்யூ வெரி மச் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னா நோ ப்ராப்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் கொஞ்சம் அந்த ஒகேஷனை பார்த்துக்கிறோணும் கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது நமக்கு ஈக்குவலா உள்ளவங்ககிட்ட இப்படி சொல்லலாம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் அது பிறகு தேங்க்யூன்னு ஒருத்தர் சொல்றாரு அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் மை பிளஷர் அப்படின்னு சொல்லலாம் ஆ இட்ஸ் மை பிளஷர் அப்படின்னு சொல்லலாம் இது நல்லா இருக்குது ஆனால் இது கொஞ்சம் நம்மளை விட அந்தஸ்தில் இல்லட்ட வயசில் பெரியவங்ககிட்ட எப்படி சொல்லலாம் இது கொஞ்சம் ஃபார்மலாக உள்ளது மை பிளெஷர் ஆர் இட்ஸ் மை பிளஷர் அப்படின்னு சொல்லலாம் அது பிறகு தேங்க்யூன்னு ஒருத்தர் சொல்றாரு அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் தேங்க்யூ அப்படின்ட்டு இது எந்த சந்தர்ப்பத்தில்னா உங்களை ஒருத்தரை இன்வைட் பண்ணுறார் அவரை இன்வைட் பண்ணும்போது தேங்க் யூ ஃபார் கம்மிங் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் உங்களை பார்த்து தேங்க் யூ ஃபார் கம்மிங்னு சொல்கிறார் அதுக்கு நீங்கள் வந்து தேங்க் யூ அப்படின்ட்டு சொல்கிறீங்க அதுக்கு என்ன மீனிங்னா தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு கம் டு அட்டன் த பார்ட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது தேங்க் யூ அண்ட் தேங்க் யூ அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு பிறகு ரொம்ப கேஷுவலாக அமெரிக்காவில் எப்படி கூட சொல்கிறாங்க தேங்க்யூ சொன்னால் ஷியோர் அப்படிங்கிறாங்க ஸோ அது வந்து பார்த்துக்கிறணும் நம்ம யார்கிட்ட சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறணும் ஷியோர் அப்படின்ட்டு பெரியவங்கிட்ட எல்லாம் சொல்கிறது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது அது பிறகு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறீங்க தேங்க்யூ ஒருத்தர் சொல்கிறார் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறார் ஆஃப்கோர்ஸ் அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் ஐ என்ஜாய்டு இட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுல அஃப்கோர்ஸ் ஐ என்ஜாய்டு இட் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்லலாம் அதுக்கு பிறகு இப்படி சொல்லலாம் ஒருத்தர் ஒரு லேடி சொல்கிறாங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க லேடியோ யாரோ சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் சொல்லலாம் ஸோ இட் வாஸ் நத்திங் அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை இட் வாஸ் நத்திங் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சொல்கிறீங்க ஒருத்தர் வந்து தேங்க்யூ சொல்கிறார் தேங்க் யூ ஃபார் பிக்கிங் அப் மை சில்ட்ரன் ஃப்ரம் த ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் போய் ஸ்கூலில் போய் என்னுடைய சில்ட்ரனை பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கு தேங்க்யூ அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இட் வாஸ் நத்திங் ஐ ஆம் ஹாப்பி டு ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறாரு அதோட அவர் சொல்கிறார் இட் வாஸ் நத்திங் ஐ வாஸ் பிக்கிங் அப் மை கிட்ஸ் அட் ஸ்கூல் நான் என்னுடைய கிட்ஸை வந்து ஸ்கூலில் பிக்கப் பண்ணேன் ஸோ நோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஃபார் மீ ஐ வெண்ட் தட் டு பிக்கப் மை சில்ட்ரன் ஸோ தேர் வாஸ் நோ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இன் பிக்கிங் அப் யோர் சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதெல்லாம் பார்த்துக்கணும் அந்த சந்தர்ப்பத்தான் வந்து தகுந்தபடி சொல்லலாம் ஐ ஆம் ஹாப்பி டு ஹெல்ப் அப்படிங்கிறத கற்றுக்கோங்க இட் வாஸ் நத்திங் ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் அப்படிங்கிறத சொல்லி பழகிக்கோங்க அதுபோல் கொஞ்சம் ரொம்ப கேஷுவலாக அமெரிக்காவில் எப்படி சொல்கிறாங்க தேங்க்யூன்னு சொன்னால் நோ வரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நோ வரிஸ் தேங்க்யூ டோன்ட் வரி அபவுட் இட் அப்படின்னு சொல்கிறாங்க அது பிறகு கொஞ்சம் ஃபார்மலாக அந்த காலத்தில் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க தேங்க்யூ சொன்னால் டோன்ட் மென்ஷன் இட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு நடைமுறை டோன்ட் மென்ஷன் இட் அப்படிங்கிறது அது பிறகு ஒருத்தருக்கு தேங்க்யூ சொல்கிறாரு உங்களை விட வயசில் சின்னவராக இருக்காரு இல்லாட்ட சின்ன பையனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்படி கூட சொல்லலாம் தேங்க்யூ அப்படின்னு சொன்னால் எனி டைம் எனி டைம் எனி திங் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி சொன்ன எனி டைம் அப்படின்னு சொல்லலாம் அதுபோய் தேங்க்யூ ஒருத்தர் ஐ ஐஎம் ஹாப்பி டு டூ இட் ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரியலாக நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதாவது யூஆர் வெல்கம்னு சொல்லாமல் நீங்கள் ரொம்ப உண்மையிலே ஹெல்ப் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா இப்படி சொல்லலாம் ஐ எம் ஹாப்பி டு டூ இட் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறத ஐ ஆம் ஹாப்பி டு டூ இட் அப்படின்னு சொல்லலாம் அது பிறகு அமெரிக்காவில் எப்படின்னு சொல்கிறாங்க நோ ஸ்வெட் அப்படிங்கிறாங்க நோ ஸ்வெட்னா நான் ஒன்றும் பெரிய கஷ்டப்படலையே அப்படிங்கிற மாதிரி தேங்க்யூ நோ ஸ்வெட் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த கோர்ட் ரூமில் இப்படி சொல்கிறாங்க லாயர்ஸ் வந்து ஜட்ஜஸ் பார்த்து மச் ஒப்ளைஸ்ட் அப்படிங்கிறாங்க தேங்க்யூ சொல்கிறப்பெல்லாம் மச் ஒப்ளைஸ்ட்னு சொல்கிறாங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள சொல்லக்கூடாது கோர்ட் ரூமில் லாயர் வந்து ஜட்ஜஸை பார்த்து ஒரு கேஸு முடிஞ்ச பிறகு மச்ோபிலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இன்னொன்று வந்து இன்னொன்று சொல்லலாம் ஒருத்தர் தேங்க்யூ அப்படின்ட்டு மீன் பண்ணுறாரு அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இட் வாஸ் த லீஸ்ட் ஐ குட் டூ என்னால் சேவ் இதுதான் செய்ய முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இப்போ ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போறீங்க அவர் உங்களை தேங்க்யூ பண்ணுறார் தேங்க்ஸ் சொல்கிறாரு தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மீ அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் என்ன பொருள் உதவி ஒன்றும் செய்யலை அதனால நீங்கள் சொல்லலாம் இட் வாஸ் த லீஸ்ட் ஐ குட் டூ ஃபார் யூ இட் வாஸ் த லீஸ்ட் ஐ குட் டூ இதுதான் கொஞ்சம் என்னால் செஞ்ச அளவுக்கு தான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இட் வாஸ் த லீஸ்ட் ஐ குட் டூ ஃபார் யூ அப்படின்னு சொல்றாரு சொல்றீங்க அது பிறகே ஒரு பிஸ்னஸ் டீலிங்ஸ் நடக்குது ரெண்டு பேருக்கு பிஸ்னஸ் டீலிங்ஸ் இருக்குது அப்போ வந்து ரொம்ப ஃபார்மலாக எப்படி சொல்லலாம் வி அப்ரிஷியேட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு தேங்க்யூ வி அப்ரிஷியேட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அவருக்கு ரிப்ளையாக சொன்னால் அப்ரிஷியேட் யுவர் கஸ்டம் கஸ்டம்னா கஸ்டமர் அப்படிங்கிறதான் அர்த்தம் வி அப்ரிஷியேட் யுவர் கஸ்டம் அப்படின்ட்டு சொல்லலாம் இப்படி பலவிதமாக சொல்லி பாருங்க நம்ம அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி சொன்னோம்னா கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் யு ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்கிறத விட அதனால இப்படியெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு இது எப்படியெல்லாம் பேச பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா இப்படியெல்லாம் வந்து நடைமுறையில் உள்ளது தான் அதனால் இதை யூஸ் பண்ணி பழகிக்கோங்க ஸோ இஃப் யூ லைக் த வே ஐ டீச் யூ ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ அமங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டு வாட்ச் சிமிலர் வீடியோஸ் ப்ளீஸ் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன் டு டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க் யூ வெரி மச் அண்ட் பாய்